கோவை வால்பாறை அருகே சிறுத்தை தாக்கி 4 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தோட்டத்தில் விளையாடி கொண்டிருந்த சிறுமியின் கடைசி நிமிடத்தில் நடந்தது என்ன? அருகே விளையாடி கொண்டிருந்த சிறுமியை சிறுத்தை ஒன்று தேயிலை தோட்டத்திற்குள் இழுத்துச் சென்று தாக்கியது. கண்முன்னே சிறுமி உயிரிழந்தது. தாய்க்கு பேரடியாக விழுந்தது. வால்பாறை தேயிலை தோட்டத்திற்குள் நடந்தது என்ன? வால்பாறை அருகே உள்ள ஊசிமலை தேயிலை தோட்ட பகுதியில் தங்கி ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த அன்சாரி மற்றும் அவரது மனைவி நசீரான் வேலை பார்த்து வருகின்றனர். சனிக்கிழமை வீட்டிற்கு வெளியில் விளையாடி கொண்டிருந்த அன்சாரியின் 4 வயது மகள் அப்சராவை வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய சிறுத்தை ஒன்று தாக்கி தேயிலை தோட்டத்திற்குள் இழுத்துச் சென்றது. அதை கண்ட அப்பகுதி மக்கள் கூச்சலிட்டு சிறுத்தையிடம் இருந்து சிறுமியை காப்பாற்ற முயன்றுடனர். சம்பவ இடத்தில் இருந்த தாயும் பதறி போனார். ஆனால் சிறுத்தை சிறுமியை பலமாக தாக்கி கடித்து தேயிலை தோட்டத்திற்குள் சுமார் 300 மீட்டர் தூரம் எடுத்துச் சென்றது. இதில் படுகாயமடைந்த சிறுமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சம்பவம் குறித்து தகவல் அறிந்து சென்ற வனத்துறை மற்றும் காவல்துறையினர் சிறுமியின் உடலை மீட்டனர். பெற்ற பிள்ளையை சடலமாக பார்த்து வடமாநில தம்பதி கதறி அழுதது. காட்டையே 2 துண்டாக்கியது. பெரும் சோகத்திற்கு நடுவே சிறுமியின் உடலை மீட்ட அதிகாரிகள் உடற்கூறாய்விற்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து சிறுத்தை குடியிருப்பு பகுதியிலேயே முகாமிட்டுள்ளதால் அப்பகுதி மக்கள் மிகுந்த அச்சத்தில் உள்ளனர். ஊசிமலை தேயிலை தோட்ட பகுதியில் வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டு சிறுத்தையை வனப்பகுதியில் விரட்டும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். சிறுத்தை தாக்கி 4 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவம் வால்பாறையில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு வீட்டை குறிவைத்து ஹிஸ்புல்லா அமைப்பினர் ட்ரோன் தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஹமாஸ் தலைவர்கள் கொலைக்கு பதிலடியாக